ஒரு கிலோ குப்பைக்கு 6 ரூபாய் தரும் ஒரு குப்பை வங்கியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மக்கள் அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி எறியும் பாலித்தீன் பைகள், காகிதங்கள், அட்டைகள், துணிக்கழிவுகள் என அனைத்தும் இந்த வங்கியில் பெற்றுக்கொள்ளப்படும். 8 ஊழியர்கள் வரை பணியாற்றும் இந்த வங்கியின் நிர்வாகிகளாக மாமியார் மலர்விழி முத்துவும் மருமகள் ராஜவள்ளி ராஜீவும் இணைந்து நடத்தி வருகின்றனர். இதுவரைக்கும் இந்த 3 இயர்ஸ்ல கார்பேஜ் பேங்க் வந்து 1.5 லேக் கேஜி வந்து டம்ப்யார்ட் போகாமல், குப்பை மேட்டுக்கு போகாமல், எரிக்கப்படாமல் முறையாக தரம் பிரித்து ரீசைக்ளிங் பண்ணப்பட்டிருக்கு. கார்பேஜ் பேங்க்குங்கிறது இப்போ நாங்கள் ஒரு 4 இயர்ஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இது தெருவில் போய்கிட்டு இருக்கும்போது குப்பையாக கிடக்கும், ஒவ்வொரு நேரம் பார்க்கும்போது தோணும் இதெல்லாம் சுத்தமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மனசில் ரொம்ப எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் பிறகு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது மருமக வரும்போது மருமகிட்ட இதை கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது நம்ம ஒன்று ஆரம்பிப்போத்த அப்படின்னு சொல்லும்போது இது அந்த வேலை உருவானது தான் கார்பேஜ் பேங்க்கு அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இது மூலயமா நம்ம மக்கள் கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எவ்வளோ ரீஎம்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2.17 லேக்ஸ் அவங்களுக்கு ரீபே பண்ணியிருக்கோம் கார்பேஜ்க்கு. இப்போ எக்ஸாம்பிள் மனிஷா அப்படின்னா, மனிஷா வந்து இன்னைக்கு இவ்வளோ குப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ மனிஷா அடுத்து எவ்வளோ குப்பை கொடுக்குறாங்களோ அவங்க பேரில் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். மனிஷா வந்து என்னைக்கு 300 கேஜி கொடுக்குறாங்களோ மனிஷாக்கு ஒரு கால் போகும், நீங்கள் 300 கேஜி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் இவ்வளோ மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எவ்ரி மந்த் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் நடக்கும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணும் போதில் அவங்களுக்கு கேஷாக வந்து ஒரு செக் போட்டு அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் மணியை. விருதுநகர் சுற்று வட்டாரத்தில் ஏறக்குறைய 700 வீடுகளிலிருந்து குப்பைகளை தரம் பிரித்து பெறுகிறார்கள். இவ்வாறு குப்பைகள் தரம் பிரிக்கப்படும் போது அந்த குப்பைகளை மறுசுழற்சி செய்பவர்கள் விலை கொடுத்து வாங்கும் சூழல் இருக்கிறது என்கிறார் ராஜவள்ளி ராஜீவ். பிளாஸ்டிக், பேப்பர், கார்ட்டன் பாக்ஸஸ், மெட்டல் தாண்டி கார்பேஜ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 66 விதமாக தரம் பிரிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு ஜூஸ் பேக்கெட் அப்படின்னா அந்த ஜூஸ் பேக்கெட்ல கிளிங் ராப்பிங் வேற, வெளியில் இருக்கிற ரேப்பர் வேறு, உள்ளே இருக்கிற அலுமினியம் ஃபாயில் வேறு, மேலே இருக்கிற ஸ்ட்ரா வேறு. அந்த மாதிரி தனித்தனியாக செக்ரிகேட் பண்ண பண்ண ரீசைக்கிளர்ஸ்க்கு தனியாக கிடைக்கும் போதில் அதை நல்ல காசு கொடுத்து ரீசைக்கிளர்ஸ் எடுத்துக்குவாங்க. நல்ல காசு கொடுத்து ரீசைக்கிளர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளால் நம்ம கிளையண்ட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு நான் அவங்களுக்கு கார்பேஜ் கொடுக்க முடியும். முதலில் விருதுநகரை 6 மண்டலமாக பிரித்து வாரம் ஒரு பகுதி என 6 நாட்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் குப்பைகளை பெற்று மறுசுழற்சி செய்து வருகிறார்கள். முன்னாடிலாம் நாங்கள் வந்து எங்களுடைய கார்பேஜ் குப்பை எல்லாமே நாங்கள் சேவ் பண்ணலை, எடுத்து போய் டஸ்ட்பின்லேயே போட்டோம். அது நிறைய இங்கே காத்தடிக்க ஃபுல்லாக குப்பையாக கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சொன்னதுனால இப்போ நாங்கள் சேவ் பண்ணி எங்கள் இடத்தையும் கொஞ்சம் நாங்கள் நீட்டாக வச்சுக்கிறோம். பிளாஸ்டிக்கு, அட்டை பாக்ஸு, பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தனித்தனியாக பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரைடே வந்து எங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் 240 மேலே கொடுத்துருக்கோம், அதுக்கு உண்டான போஸ்டோடு எங்களுக்கு ஒட்டிட்டாங்க. நான் ஒரு 300 கேஜிஸ்க்கு மேலே கொடுத்தோன்னா கரெக்டாக அதுக்கு உண்டான 3000 ருபீஸ் இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் ஒரு உண்மையான ஆசை. இதை நானும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனில் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஒவ்வொரு கார்னர்லையும், ஒவ்வொரு ஸ்ட்ரீட் கார்னர்லையும் ஏன்னா இவங்க குப்பை இருக்குன்னு சொல்கிற ஒவ்வொருத்தவங்களாலையும் இதை பண்ண முடியணும், பண்ண முடிகிற மாதிரி ஒரு மாடலாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை.